இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பூஜையின் போது நம்ம மணி அடிக்கலாமா வேண்டாமா, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த விஷயம் நிறைய பேருக்கு சந்தேகமாவே இருக்கும். நம்ம எந்த மாதிரி நேரங்களில் பூஜையில் நம்ம மணி அடிக்கணும், எந்த மாதிரி நேரங்களில் நம்ம பூஜைக்கு மணி அடிக்கக்கூடாது, இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கிற ஒன்று தான். ஆனால் இதில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், மணி அடிக்கிறது நம்ம எதுக்கு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. ஒருத்தர்கிட்ட கேட்டால் அந்த மணி அடிக்கிறது கடல் வந்து தூங்கிட்டு இருப்பாரு, கடல் நம்ம எழுப்புறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடவுளை தூங்கிட்டார் அப்படின்னா உலகம் வந்து இயங்காது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் ஒன்றும் தூங்கலை, அவரை நம்ம எழுப்புறதுக்காக நம்ம மணி அடிச்சு தான் எழுப்பணும் அப்படின்ற அவசியம் ஒன்றும் கிடையாது. இன்னொரு சிலர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம பூஜை பண்ணுறது மற்றவங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான் நம்ம மணி அடிக்கிறோம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம முதல்ல எதுக்காக மணி அடிக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மணி அடிக்கிறது எதுக்கு அப்படின்னா, கோவிலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு காரணம் தான், ரெண்டுத்துக்கு தனித்தனி காரணம் தான், எதுவுமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள எத்தனையோ விதமான எண்ணங்கள் இருக்கும். நம்ம மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கலாம், இல்லை சந்தோஷமா இருக்கலாம், ஏதோ ஒன்று அந்த சிந்தனையிலே நம்ம இருப்போம். அந்த சிந்தனையை நம்ம கொஞ்ச நேரம் விலக்கி வச்சுட்டு நம்ம இறைவன் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும், அதுக்காக தான் நம்ம மணி அடிக்கிறோம். இந்த மணி அடிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மணி வந்து அடிக்கும்போது அதோட சத்தம், அதாவது வைப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த வைப்ரேஷன் நம்மளோட உடம்புக்குள்ள செலுத்தும். அதாவது அந்த சத்தம் நமக்கு கேட்கும் போது அந்த ஆற்றல் நம்மளோட மனசை மாற்றும். நம்ம மனசை மாற்றோம் அப்படின்னா எப்படி அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே பாஸ் பண்ணி வச்ச மாதிரி அமைதியாயிடும். நம்ம அந்த சத்தத்தை மட்டுமே கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு இறைவனை நல்லா வணங்க முடியும். அதுக்காக தான் நம்ம கோவிலாக இருந்தாலும் சரி, நம்ம வீடாக இருந்தாலும் சரி, நம்ம மணி அடித்து இறைவனை நம்ம வழிபடுறோம். சரி, இப்போ நம்ம மணி ஏன் அடிக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம மணி எந்த நேரத்தில் நம்ம அடிக்கணும், எந்த நேரத்தில் அடிக்கக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். எந்த மாதிரி நேரத்தில் மணி அடிக்கலாம் அப்படின்னா, நம்ம தீபாராதனை காட்டும்போது, விளக்கேற்றும்போது, நைவேத்தியம் படைக்கும்போது, இந்த மாதிரி நேரங்கள் எல்லாமே நம்ம தாராளமாக மணி அடிக்கலாம். கோவிலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி. கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணும்போது கடவுளுக்கு எல்லா அலங்காரமும் முடிச்சிட்ட பின்னாடி முடிச்சுட்டு கற்பூர தீபாரதனை காட்டும் போது இந்த மாதிரி சமயங்களில் மணி அடிப்பாங்க. நம்ம அதே மாதிரி தான் நம்மளும் வீட்டில் பூஜையின் போது இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் நம்ம மணி அடிக்கலாம். ஆனால் நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்கணும், எந்த நேரத்தில் நம்ம மணி அடிக்கக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எந்தெந்த நேரம் அப்படின்னா, மந்திரங்கள் சொல்லும்போது, தேவப்படல் பாடும்போது, இறைவனை ஆராதனை பண்ணும்போது, மந்திரம் சொல்லும் போதோ, ஸ்லோகம் சொல்லும் போதோ, இந்த மாதிரி நேரங்கள் எல்லாமே நம்ம மணி அடிக்கிறத நிப்பாட்டுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம மணி அடிக்காமல் செய்கிற பூஜை நிறைவு பெறாது அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். இப்போ நம்ம மணி எந்த நேரத்தில் அடிக்கணும், எந்த நேரத்தில் அடிக்கக்கூடாது, அது நம்ம எதுக்காக அடிக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா, மணியை எப்படி அடிக்கணும் அப்படின்றது. என்ன இதெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வருது. நிறைய பேர் எப்படி மணி அடிக்கிறாங்க அப்படின்னா, ரொம்பவே வேகமாக ஆட்டுவாங்க. அந்த பூஜை முடிச்சிட்டா போதும் அப்படின்ற மாதிரி அந்த மணியை ஆட்டி டக்குன்னு வச்சிருவாங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரே ஒரு சும்மா ஒரு ரெண்டு டைம் இப்படி ஆட்டிட்டு வச்சிடுவாங்க. ஆனால் இந்த ரெண்டு வகையிலையும் நம்ம மணி அடிக்கக்கூடாது. வீட்டில் நம்ம பூஜை பண்ணும்போது இறைவனுக்கு நம்ம தீபாராதனை காட்டுவோம், ஆரத்தியை எடுக்கும்போது நம்ம மணி ஆட்டலாம். மெதுவாக ஆட்டுங்க, அதுவே ரொம்பவே வேகமாக அந்த பூஜை முடிச்சிட்டா போதும் அப்படின்ற மாதிரி செய்யாதீங்க. பொறுமையாக பூஜைக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தாச்சும் ஒதுக்குங்க, அதுவே போதுமானது. ஆத்மார்த்த பக்தியோட ஒரு பூஜையை பண்ணுங்க, நிச்சயமாக நம்ம அந்த செய்கிற பூஜைக்கான பலன்கள் நம்ம நிச்சயமாக நமக்கு கிடைக்கும்.